ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராய்ஸ்பேஸ் தமிழ். நேற்று மட்டும் நிறைய கம்பெனிஸ்லேருந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் பார்த்தோம்னா ஹானர் 8X, லினோவோ K9, லினோவோ A5 இதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லண்டனில் ஹுவாவே மேட் 20, மேட் 20 ப்ரோ, மேட் 20X இது மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே டைமில் சைனாவில் பார்த்தோம்னா HMD குளோபல் நோக்கியா X7 நியூ ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் இந்த நோக்கியா X7 ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் டீட்டெயில்ஸ், இதோட ப்ரைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வாங்கலாமா என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ராய்ஸ்பேஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் இந்த ஃபோனோட டிசைனை பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனோட ஃப்ரண்ட்லேயும் பேக்லையும் கிளாஸால் பில்ட் பண்ணியிருக்காங்க. சைட்ஸில் மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 178 கிராம், திக்னஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8 மில்லிமீட்டர்ஸ். இந்த ஃபோனில் எந்த விதமான டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் இருக்கிறதா HMD குளோபல் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. இந்த ஃபோன் மொத்தமாக 4 கலர்ஸில் வருது. அது என்னென்ன கலர்னு பார்த்தோம்னா டார்க் ப்ளூ, நைட் ரெட், நைட் பிளாக், அது மட்டும் இல்லாமல் மேஜிக் நைட் சில்வர். அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் 6.18 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் நாச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது 18:7:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல 86.5% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 500 நிட்ஸ் டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நார்மல் டிஸ்பிளேயோட இந்த டிஸ்பிளேல பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அடுத்த ப்ராசர் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் ஆக்டோகோர் ஸ்னாப்ட்ராகன் 710 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது அட்ரினோ 616 GB உள்ள ரன்னாயிட் இருக்கு. இந்த ப்ராசரை 10 நானோமீட்டர் ஃபின்ஃபிக் டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்னாப்ட்ராகன் 660 ப்ராசர் கம்பேர் பண்ணோம்னா இதில் 20% CPU பர்ஃபார்மன்ஸும் 25% GPU பர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனோட பேக்கில் டியூல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 12 MP ப்ரைமரி கேமரா, இது சோனி IMX363 சென்சரில் கொடுத்துருக்காங்க. இதில் F1.8 அப்பர்ச்சர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1.4 micro MP சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ப்ரைமரி கேமரா வந்து OIS அண்ட் EIS சப்போர்ட் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்டரி கேமராவாக இதில் 13 MP ஃபிக்ஸ்டு ஃபோக்கஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் F2.4 அப்பர்ச்சர் சைஸ் இருக்குது. அடுத்து இந்த ஃபோனோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா 20 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் F2.0 அப்பர்ச்சர் சைஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் லோ லைட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸ் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட பேட்டரியை பற்றி பார்ப்போம். இதில் 3800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 மூவல் பேட்டரி. அது மட்டும் இல்லாமல் இதில் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி உங்களால் 30 நிமிஷத்தில் 50% வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட OS அண்ட் கனெக்டிவிட்டி பற்றி பார்ப்போம். இதில் ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு 9.0 5G சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதில் ஹைப்ரிட் சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது. அப்படின்னா ஒரே டைமில் உங்களால் 2 சிம் யூஸ் பண்ண முடியும். அப்படினா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியும். இதில் டியூல் 4G OTE சப்போர்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.0, அது மட்டும் இல்லாமல் இதில் USB Type-C போட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ கடைசியாக அந்த ஃபோனோட ப்ரைஸிங் வச்சு பார்ப்போம். இந்த ஃபோன் சைனாவில் 3 வேரியண்ட்டில் வருது. அது என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து 4GB ரேம் 64GB வேரியன்ட். இது வந்து 1699 யுவானுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்தியா ரேட்டு கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 18,000 ரூபா வரும். அடுத்தது 1 வேரியன்ட்னு பார்த்தோம்னா 6GB ரேம் 64GB வேரியன்ட். இது வந்து 1999 யுவானுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்தியா ரேட்டு கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 21,000 ரூபா வரும். அடுத்தது 6GB ரேம் 128GB வேரியன்ட். இது வந்து 2499 யுவானுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்தியா ரேட்டு கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 26,000 ரூபா வரும். இப்போ இந்த ஃபோன் வாங்கலாமா என்னன்னு என்னோட கருத்தை பார்த்தோம்னா, இப்போ இருக்க 18,000 ருபீஸ்க்குள்ளே இருக்க ஃபோனில் எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா ஸ்னாப்ட்ராகன் 660 ப்ராசர் தான் வருது. இந்த ஸ்னாப்ட்ராகன் 710 ப்ராசரை ஸ்னாப்ட்ராகன் 660 ப்ராசர் கூட கம்பேர் பண்ணோம்னா இதோட CPU பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட 20% அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் GPU பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட 25% அதிகமாக இருக்கும். இந்த 4GB ரேம் 64GB இருக்க மாடலில் இந்தியாவில் 17,000 ரூபாய்க்குள்ளே ரிலீஸ் பண்ணாங்கன்னா நம்ம கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் 6GB ரேம் 64GB மாடல் உள்ள ஃபோன் வந்து கிட்டத்தட்ட 21,000 ரூபா வருது. அந்த ப்ரைஸில் இந்த ஃபோனை இந்தியாவில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல பிக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டோம்னா, இதே சேம் ப்ரைஸில் நமக்கு போக்கோ ஃபோன் F1 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 845 கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸில் இப்போதைக்கு போக்கோ ஃபோன் F1 பெஸ்ட்டு ஃபோன் கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்ததுக்கு அந்த நோக்கியா X7 ஃபோனோட ஃபுல் டீட்டெயில்ஸ். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ல பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா பக்கத்தில் தெரியும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.